இது வந்து இதுதான் மெயின். அவங்க கேவைசி உங்களுக்கே தெரியும், அதில் ஆதிரா எல்லாம் போட்டுட்டு ஹஸ்பண்ட் நேமில் வந்து சரவணகுமார்னு போட்டு மேரின்னு போட்டு அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க. 29/10/2018 அவங்க இதை போட்டிருக்காங்க. உங்கள் முன்னாடி வந்து அவங்க ப்ரெஸ் மீட் கொடுத்தது 2019 பிப்ரவரி, ஆனால் 18வது மாதம் வந்து என்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கப்புறம் அவங்க லோன் எடுத்திருக்காங்க என் பேரில். இப்போ நான் சொன்ன மாதிரி தான், எந்த ஒரு பெண்ணையும் நம்ம யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. நம்ம காதலை வந்து அவங்ககிட்ட சொல்கிறோம், அதை அவங்க தான் ஏற்றுக்கணும். காதலாக இருக்க வரைக்கும் கணவன் மனைவியாக மாறிட்டோன்றனால இதை வந்து நான் சட்டப்படி சந்தித்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணி நான் அவங்க ஆதிரா சந்தோஷ்கிட்ட எவ்வளோ தூரம் மன்றாடிட்டேன். அவங்களுடைய வாதம் என்னவாக இருக்குன்னா, நான் வந்து வளர்ந்து வரக்கூடிய நடிகை, நான் வந்து திருமணம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் வெளியே வந்து எனக்கு வாய்ப்புகள் வராது, அதனால நான் இதை சொல்ல முடியாதுன்னாங்க. நான் பழைய விஷயங்கள் பேசவேன்னு நினைக்கிறேன். சில தவறான நண்பர்களுடைய தவறான அறிவுரை படி கூட அவங்க இந்த இதில் இருக்கலாம். சார், இது நீதிமன்ற தீர்ப்புன்றால நிச்சயமாக அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த வழக்கு நான் போட்டப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2018வது வருஷம் நவம்பர் 11ஆம் தேதி அவங்க இந்த சாலிகிராமத்தில் வந்து கிருஷ்ணா டிவோலி கார்டன்ற இடத்துல எனது மனைவியாக எங்கள் அப்பாவோட பாதுகாப்பில் நான் விட்டுட்டு கொம்பு வச்ச சிங்கம்ன்ற படத்தோட ஷூட்டிங்கிலேருந்து கஜா புயலுக்கு போன அன்னைக்கு தான் அவங்க எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போனாங்கன்றது உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அப்போ அவங்க இந்த அட்ரஸில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஆழ்வார்த்து நகர் அட்ரஸ் போட்டு இந்த லோன் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணா ஓஷன் குளோரிக்கல்னு சொல்லி போரூரில் ஒரு அட்ரஸில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே சாலி கிராமத்தில் எனது நண்பன் சொல்லி அறிமுகமாகிக்கிட்ட ஒருத்தருடைய லாரன்ஸ் அவர் பேர், அவருடைய விலாசம் கொடுத்து அவங்க பேரை மிர்னான் மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் நாமக்கல் மேட்டில் ஒரு அட்ரஸில் இருக்காங்க. இப்போ கொச்சினில் வந்து ஒரு அட்ரஸில் இருந்தாங்க. ஸோ அவங்க எந்த விலாசத்தில் இருக்காங்கன்ற எனக்கு தெரியல. அதனால தான் மீடியாவை இன்றைக்கி கூப்பிட வேண்டிய அவசியமாயிடுச்சு, ஏன்னா அவங்கள நான் கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் எவ்வளோ நாள் சேர்ந்திருந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து சந்தோஷமாக தான் இருந்தீங்களா, ஏதாவது பிரச்சனைகள்? நாங்கள் வந்து 2016 மார்ச் 5ஆம் தேதி தான் பட்டதாரின்ற படத்தை ரெண்டு பேரும் அறிமுகமானோம். அந்த அறிமுகமான பேய வந்து எங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு நட்பு இருந்தது. அப்போ நெடுநல் வாடைன்ற ஒரு படத்துடைய உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இயக்குனருக்கு அவங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்தது. அந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே நானும் அதிதி மேனனும் எங்கள் வீட்டில் சொல்லி முறைப்படி நாங்கள் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல சாலி கிராமத்தில் இந்த இடத்துல வச்சு அதிதி மேனனை வந்து அந்த இயக்குனர் தாக்குனார்னு சொல்லி இதே விருகம்பாக்கம் ஸ்டேஷனில் அவங்களுக்கு மேலே கேஸ் இருக்குது. நான் சாயம்ன்ற ஒரு படம் ஷூட்டிங்கில் இருக்கப்போ அவங்க வந்து தற்கொலைக்கு முயன்று எனது மனைவியை காப்பாற்ற நான் வந்து இதே ரஷித் ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட 3 நாள் அவங்க கூட நான் இருந்து அவங்கள காப்பாற்றினதும், அதுக்கப்புறம் அவங்கள என்னுடைய நண்பரோட பாதுகாப்பில் டிவோலி அப்பா சமீசர்ஸில் அவங்கள தங்க வச்சுருந்ததும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் சொன்னதுக்கு தான் அண்ணா நான் சொன்னேன், அவங்க கிட்டத்தட்ட 7 விலாசம் மாறிட்டாங்க. இந்த 2 வருஷத்தில் 7 நம்பர் மாற்றிட்டாங்க. எனக்கு நான் வாங்கி கொடுத்த நம்பர் அவங்கள்ட்ட இல்லை, அவங்கள தொடர்பு கொள்ளவும் முடியல. அதையும் மீறி இடைப்பட்ட காலங்களில் நான் வந்து சமரசத்துக்கு வந்து நான் ஆரம்ப கட்டத்தை ட்ரை பண்ணப்போ என்னோடய சொந்தக்காரங்களை வந்து என்னுடைய அக்கா ஹஸ்பண்டையும் என் அப்பாவையும் அனுப்புனப்போ பேசுகிறதுக்கு அனுப்புனதுக்கே வந்து என்னை வந்து தாக்க வர்றாரு, என்னை வந்து ஆள் வச்சு மிரட்டுறாருன்னு எங்கள் அப்பாவை அனுப்புனதுக்கே வந்து கோர்ட்டில் கவுன்சிலிங் அவங்க சொன்னனால மீடியா மூலமாக இதை தெரியப்படுத்துவோம். அதிதி மென் என்ற, மிர்னா மென்ற, ஆதிரா சந்தோஷ் என்ற, சயானா எங்கே இருந்தாலும் இதை கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களை சீக்கிரம் தொடர்பு கொள்ள வாய்ப்பு இருக்குன்றனால தான். ரெண்டாவது, உங்கள் முன்னாடி நான் தைரியமாக சொல்லணும் இல்லையா, எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க அவங்களுக்கு வேண்டிய? ஆரம்பத்திலிருந்து செலவு பண்ணேன், நிறைய லோன் எடுத்துட்டாங்க உங்கள் பேரில், நிறைய பே பண்ணிருக்கீங்க, எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க? நாங்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்தனால அன்பின் பரிசாக நாங்கள் கொடுத்ததெல்லாம் நான் இங்கே சொல்ல விரும்பலை. அவங்களுக்கு நான் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு அவங்க பேட்டிலாம் சொல்லியிருந்தாங்க, அவன் வந்து 1 படமோ 2 படமோ பண்ணியிருக்கான், கிட்டத்தட்ட வந்து அவனுக்கு 1 லட்சம் தான் சம்பளம்னு. நான் அறிமுகமான கதந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட 16 படங்களில் நான் கதாநாயகனாக நடிச்சிருக்கேன். அந்த ஒவ்வொரு படத்துலையும் நான் சம்பளம் வாங்கியிருக்கேன். இப்போ கடைசி வந்து காவியா ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு படம் நான் சைன் பண்ணியிருந்தேன் நம்பிக்கைன்னு, அந்த படத்தில் வந்து எனக்கு சம்பளம் 15 லட்சம் ரூபா, ஜெசிகா ப்ரொடியூசர், ரஞ்சித் டைரக்டர், ஓவியா எனக்கு ஹீரோயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் 3 படம் சைன் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒவ்வொரு படங்களையும் வந்து 12 லட்சம் 15 லட்சம் நான் வந்து இப்போ சம்பளம் வாங்கிட்டுருக்கேன். ஸோ என்னுடைய சம்பளத்தில் நான் என் மனைவிக்கு செலவு பண்ணது அன்பின் பரிசு காரணமாக நான் சொல்ல விரும்பலை.
ஆனால் என்னோடய அனுமதி இல்லாமல் என் வீட்டிலேருந்து அவங்க எடுத்துகிட்டு போன நகைகள் அண்டு என்னுடைய பைக், என்னுடைய கார், என்னுடைய விஷயங்கள் சம்மந்தமாக நான் வந்து வளசவாக்கம் வந்து புகார் கொடுத்துருக்கேன். இன்னும் அது நிலுவையில் இருக்குது. சார், நீதிமன்றம் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கு இவங்க கூட சேர்ந்து வாழணும்னு. திருப்பி அவங்க எப்படி சார் வந்து அவமதிப்பு போட முடியும்? உங்களுடைய அண்ணன்களுடைய அல்லது என்னுடைய பெற்றோர்கள் எல்லோரும் ஆசீர்வாதங்கள் சேர்ந்து வாழணுன்றதுக்கான முயற்சியில் நான் இருக்கேன். கண்டிப்பாக அதிதி மேனன் என்ற, ஆதிரா என்ற, மிர்னா என்ற, சயானா எல்லாத்தையும் மறந்து எங்கூட வருவாங்க. இந்த 2022 வருஷம் பிப்ரவரி மாதம் 9th என் பிறந்தநாள் வருது. ஸோ 2 டைட்டில் அவங்க என் கூட சேரணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த நாள் ஃபுல்லாக அவங்க என்கிட்ட வருவாங்கன்னு நான் ரொம்ப நம்பிக்கையாக எதிர்பார்க்குறேன். நீங்கள் இனி இதுக்கு மேலே எப்படி சந்தோஷமாக வாழ முடியும்னு நினைக்கிறீங்க? இவ்வளோ பிரச்சனை, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கேஸு, ஹைகோர்ட்டில் அவங்க வந்து நீங்கள் கொடுத்ததை வந்து கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. திரும்ப ஒரு இது வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க எதுவுமே இதில் ஆஜராகலை. நீங்கள் கொடுத்த பெட்டிஷனுக்கு அப்படியே வந்து இது அவங்க வராதனால நெக்ஸ்ட் வந்து இதுக்கு மேலே அவங்க வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் லீகல் அதாவது தானே நீங்கள் சொன்ன வார்த்தை கரெக்டு நான் பிறந்து வளர்ந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எத்தனையோ பிரச்சனைகள் அடிதடி பிரச்சனைகளாக இருக்கட்டும், ஆக்சிடெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்கூலில் பஞ்சாயத்தாக இருக்கட்டும், ஏதேதோ பிரச்சனை பண்ணப்போ என் அப்பா அம்மா இன்றைக்கு வரைக்கும் என்னை விடலை. என் இந்த பிரச்சனையிலேயே என் அப்பா அம்மா என்னை விடல. ஸோ ஒருத்தர் பிறந்ததுலேருந்து எப்போ ஒருத்தர் உலகத்தை பிறக்கிறாரோ, ஒரு தாய் தந்தைக்கு அவன் மகன், அண்ணன் தம
குழந்தைய விடுறதுலையோ, அது மாதிரி ஒரு கணவன் மனைவியோ மனைவி கணவனையோ விடக்கூடாதுன்றது என்னுடைய கோட்பாடு. ஸோ நாங்கள் எல்லாத்தையும் மறந்து நல்லபடியாக ஒரு லைஃபை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் பிரதர். அவங்க வந்தால் கண்டிப்பாக நல்லபடியாக சேர்ந்துக்குவோம். பிரதர், உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்லணும். 2016, 2017, 2018 இந்த 3 வருஷம் வந்து நான் அப்போது வெற்றி மாறன் ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன். அதில் எனக்கு 12 லட்சரூபா சம்பளம், அதுக்கான அக்ரிமெண்ட் என்கிட்ட இருக்கு. அவங்க சம்பள விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாது, இருந்தால் கூட பிரச்சனை வந்துருச்சு. நான் வந்து அதிதி மேனன் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, பட்டதாரின்ற படத்துக்கு அப்புறம் களவாணி மாப்பிள்ளைன்ற ஒரு படம் பண்ணாங்க, நான் ரெக்கமெண்ட் பண்ணது தான். சந்தனத்தேவன்ற ஒரு படம், அமீர் அண்ணன் படத்தை நான் ரெக்கமெண்ட் பண்ணது தான். இந்த 2 படங்கள் தவிர அவங்க வேறு எந்த படமும் இங்கே பண்ணலை. அப்போது இந்த 3 வருஷம் இங்கே அப்பார்ட்மெண்ட்டில் வந்து கிட்டத்தட்ட 30,000 ரூபா வாடகை கொடுத்து 2 டிரைவர் வச்சுருக்கணுன்னா நான் வந்து உழைச்சே ஆகணும், என் மனைவிக்காக நான் ஓடியே ஆகணும். அதனால தான் நான் ஓலாவுக்கு வந்து டிரைவராக போனேன். ஏன்னா அந்த காலகட்டங்களில் வந்து ஸ்ட்ரைக்கு தான் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், 90 நாள் சினிமா ஸ்ட்ரைக்கு. மனைவி வந்து ஒரு இடத்துல வச்சுருக்கோம், அவங்களுக்கு நான் உணவு கொடுக்கணும், நான் ஏதாவது உழைச்சுன்னு ஆகணும், நான் சினிமாவில் நான் வீட்டை உட்கார முடியன்றக்காக தான் நான் ஓலா போனேன். அதில் வந்து வருமானம் டெய்லி 1,000 ரூபா வருன்றதால தான் நான் அடுத்தடுத்து கார்கள் வாங்கினது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அந்த விஷயங்கள் எல்லாமே. அந்த லோனையே நான் இப்போ தான் அடைச்சேன். ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் இது தான். நான் குடும்ப நடத்த தேவையானதை நான் சம்பாதிச்சேன். அவங்க வந்து அழகுக்காக போட்ட விஷயங்களுக்கெல்லாம் நான் கட்ட முடியல. அவங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு பணம் கொடுத்தேன். ஸோ அதெல்லாம் என்னால் பேர் பண்ண முடியும். ஒன்று ஒரே ஒரு கேள்வி, இப்போ வந்து அவங்களுக்கு சேராத நட்பு கூட சேர்ந்ததுனால அவங்க இப்படி தவறாக போயிட்டாங்க, இப்படி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு எதிராக பண்ணுறாங்க அப்படின்ட்டு யாரையாவது போட் பண்ண வருவீங்களா? யார் இந்த மாதிரி பண்ணியிருப்பா, எதனால? அதுதான் நான் சொன்ன மாதிரி, அந்த 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 அவங்க பிரிஞ்ச நாளில் நல்லா கேட்டுக்கோங்க, 2019 நவம்பர் மாதம் அவங்க என்னோட பிரிகிறாங்க. அடுத்த நாளைக்கு அடுத்த நாள் வந்து எனக்கு கொம்பு வச்ச சிங்கமோட ஷூட்டிங் இருக்குது. கடுமையான மனவழி, என் மனைவி என்னை விட்டு போயிட்டாங்க, என்ன காரணம்னே தெரியல. நான் ஒரு இடத்துல சமூக சேவைக்காக போய் நின்றுக்கிறேன், என்ன வழினே தெரியாமல் அந்த ஷூட்டிங் போய் கிட்டத்தட்ட 26 நாட்கள் நான் ஷூட்டிங்கில் கேமரா மேன் நடிச்சிட்டு இருந்தேன். எவ்வளோ வழியோடு நடிச்சிருப்பேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்போது அந்த பீரியடு கடந்தும் நான் உங்களை சேர்க்க ட்ரை பண்ணி வராதனால தான் நான் கோர்ட்டுக்கே போயிருக்கேன். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில், எல்லா கசப்புகளையும் கடந்து சந்தோஷமாக உங்கள் முன்னாடி வந்து என் மனைவி தான் என் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இருந்தால் நான் சேர்த்துக்கிறேன்றத வந்து சந்தோஷமாக சொல்லியிருக்கேன். எந்த விதமான கசப்புகளையும் நான் நினச்சி பார்க்கல, எல்லாத்தையும் மறந்து விஜய் விஸ்வாவாக சூப்பராக வந்திருக்கேன். 6 படம் பண்ணியிருக்கேன், அடுத்த மாதம் ஒரு படம் உங்கள் சப்போர்ட்டில் ரிலீஸ் ஆக போது, உங்கள் சப்போர்ட்டில் எல்லா மக்களோட சப்போர்ட்டில் சந்தோஷமாக இருக்கேன். போதும் பார்த்து தொண்டை வலி போதும் போதும். நன்றி எல்லாருக்கும், நன்றி. உங்களோட ஆதரவு எனக்கு அடுத்தடுத்த படங்களுக்கு தேவை. நன்றி. ஹாட் சினிமா
அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன்னெட் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.